வெல்கம் டு ஜிஜிஸ் டேபுக். இன்னைக்கு நாம ஆந்திரா குண்டூர் ஸ்பெஷல் நிம்மக்காய காரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இன்ஸ்டன்ட் சட்னி ரெசிபியை தாங்க பார்க்க போகிறோம். இது குண்டூர் சைடில் ரொம்பவே ஃபேமஸ்ங்க. எல்லா ஹோட்டல்ஸ்லையும் தட்டுக்கடையிலையும் இந்த சட்னி இல்லாமல் இருக்கவே இருக்காது. இதை இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, ஏன் சூடான சாதத்துக்கு கூட நம்ம பிசைஞ்சு சாப்பிட்லாம். இன்ஸ்டண்ட்டாக 2 மினிட்ஸில் இதை தயார் செஞ்சிடலாம். இதை 4-5 வாரம் வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாங்க. ரொம்ப டேஸ்டாக இருக்கும். புளிப்பு காரம்னு ரொம்ப விரும்பி சாப்பிட்றவங்களுக்கு இந்த சட்னி ரொம்பவே பிடிக்கும். சரி, வாங்க லேட் பண்ணாமல் செய்முறையை பார்க்கலாம். முதல்ல ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். கடுகு சேர்த்த 10-15 செகண்டில் நல்லா பொரிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா செவக்க வறுத்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சே வறுத்துக்கோங்க. ரெண்டும் நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா மசாலா இடிக்கிற கல்லில் சேர்த்து நல்லா நைஸாக பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்ததாக சட்னிக்கு தேவையான அளவு எலுமிச்சம்பழம் எடுத்துக்கலாம். இங்கே நான் 2 எலுமிச்சம்பழம் எடுத்துட்ருக்கேன். இந்த எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி நம்ம ஜூஸ் பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். என்னே நானும் நீ இன்றி நான் இல்லை, என்னே யாமும் நீ இன்றி வேறில்லை, நான் உன்னில் உன்னில் என்பதால் என் தேடல் நீங்கி போனது, என்னில் நீயே என்பதால் என் காதல் மேலும் கூடுது, காண வேண்டும் யாதும் நீயாகவே மாற வேண்டும் நானும் தாயாகவே, அத்தடி ஆசல பாய சேர்த்துக்கோ மீச கொடசாய, கூத்தடி கோட மழை பேய ஏத்துக்கோ ஆட ஒலக்காய, அத்தடி ஆசல பாய சேர்த்துக்கோ மீச கொடசாய, கூத்தடி கோட மழை பேய ஏத்துக்கோ ஆட ஒலக்காய. இந்த எலுமிச்சம்பழம் பிழிஞ்சிட்டோம் அப்படின்னாலே நம்மளோட சட்னியும் சட்டுன்னு தயாராகிடும். இப்போது பிழிஞ்சு வச்ச இந்த எலுமிச்சம்பழம் ஜூஸில் தேவையான அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். தனி மிளகாய்த்தூள் தான் இங்கே நான் சேர்க்குறேன். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம கடுகு வெந்தயத்தூள் இருக்கு இல்லைங்களா, அதையும் சேர்த்து நல்லா கட்டிகள் இல்லாமல் கலந்துக்கலாம். இந்த சட்னிக்கு சரியான ஒரு அளவு முறையை நான் சொல்லிடுறேன். 1 கப் எலுமிச்சம்பழ ஜூஸுக்கு 1/2 கப் மிளகாய்த்தூள், 1/2 கப் பொடி உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு வெந்தய பொடி. இந்த அளவுப்படி நம்ம செஞ்சோம்னா ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு சட்னி நமக்கு கிடைச்சிடும். அடுத்ததாக ஸ்டவ்வில் தாளிப்பு கரண்டி வச்சுக்கலாம். 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து தாளிச்சுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா செவக்க வறுத்துக்கலாம். விருப்பப்பட்டீங்கன்னா கருவேப்பிலை கூட சேர்க்கலாம். குண்டூர் மக்கள் இந்த சட்னி கூடையே காரம் இல்லாத பச்சை மிளகாயை லைட்டாக கீறி கட் பண்ணி சேர்த்துருவாங்க. இது நல்லா ஊறினதுக்கப்புறமா சாப்பிட்றதுக்கு புளிப்பு காரமாக நல்லாயிருக்கும் அப்படின்ற காரணத்துக்காக அவங்க அதை செய்வாங்க. இங்கே நான் அதை செய்யலை. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா அந்த மாதிரி காரம் இல்லாத பச்சை மிளகாயை கூட சேர்த்துக்கோங்க. இனி வரக்கூடிய மழை சீசனுக்கு போண்டா பஜ்ஜி செய்யும்போது அதுக்கு சைட் டிஷ்ஷாக இந்த சட்னியை செஞ்சு வச்சு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களெல்லாம் அசத்துங்க. சரி, அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.